ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் குயின். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறேங்க, பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரணும்னு நினச்சேங்கண்டா, சைடில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவில் காட்டிக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இப்போ நான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கே பேக்கை கட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க கட்டாயப்பித்து பாருங்கள். இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். 3.5 இன்ச் மட்டும் விட்டுட்டு தான் நான் லைன் ஒன்று போட்டிருக்கிறேன். அதே போல் நீங்களும் 2.5 மட்டும் விட்டுட்டே நீங்கள் லைன் ஒன்று போட்டு எடுத்துட்டு பேக்கை வச்சு ஷோல்டரையும் ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் சின்ன சின்ன புள்ளி கோடு மாதிரி போட்டு எடுத்துக்கொள்ளுங்கோ. நெக் அகலம் மார்க் பண்ண இடத்தையும் தையல் தும்பு 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்தையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கோ. வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி சின்ன சின்ன புள்ளி கோடு மாதிரி போட்டு நான் மார்க் பண்ணிக்கிற இடத்தெல்லாம் நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. மேலே வச்சிருக்கிற தையல் தும்பையும் நான் நேர் லைன் ஒன்று போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பார்த்தீங்கன்னா நான் நேரான லைன் ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண கொள்ளே மேலே தையல் தும்பு விட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5, அதுலேருந்து 4 இன்ச் தையல் தும்புக்கு கழிச்சிட்டு 7.25 மார்க் பண்ணி எடுத்தேன். மேலே நெக் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். மேலே நெக் அகலம் வந்து 3 இருக்குது. அதே 3 கீழே இறக்கி 3 மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 இன்ச் 3 4 இன்ச் கூட்டி மார்க் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நெக் அகலம் 3.25 மார்க் பண்ணியிருந்தேனே, அதுக்கு நேரான லைன் ஒன்றை போட்டு அங்கினேந்து மேலே ஷோல்டரில் இருக்கிற 3 கீழே இருக்கிற 3.25 நேரான லைனாக இணைச்சிடுவோம். பெக்லேருந்து மார்க் பண்ணி எடுத்த அந்த மார்க்கிக்கு தனியாக அது என்னென்றா ஆம் ஹோல் வளைவு ஸ்டார்ட் ஆகிற இடம் தான், அந்த இடத்துலேருந்து 4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து க்ரோஸாக ஒரு லைன் ஒன்றை கீறி எடுத்துக்கொள்ளுங்கோ. நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி செஸ்ட் அளவோட 1.5 தையல் தும்பு கூட்டி அந்த ஓரமேக்குது முடிகிற ஓரம் அந்த துண்டுலேருந்து 4 இன்ச் மேலே ஒஸ்தி மார்க் பண்ணிக்கிறேன். என்னால் 7 மாதிரி வாய்ஸ்லேயும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு வீடியோலேயும் உங்களுக்கு தெளிவாக காட்டிக்கிறேன். அதால் உங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும்னு நான் நினைக்கிறேன். 4 இன்ச் மார்க் பண்ணின இடத்துல இருந்து செஸ்ட் அளவு வச்சிட மார்க் பண்ணிடும், செஸ்ட் அளவு மார்க் பண்ணிடும், அங்கினால் பட்டு போகணும் க்ரோஸாக அந்த லைன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விளங்கும் எப்படி அந்த லைன் பேத்திக்குதுன்னு. மிடில் செஸ்ட் அளவு வந்து 37.5, அதை 4 டிவைட் பண்ணினா 9.25 ஒரு பாயிண்ட். தையல் தும்ப விட்டு இந்த 9.25 ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கோ. ஸ்ட்ரெயிட்டாக லைனையும் கீறி எடுத்துக்கொள்ளுங்கோ. ஃப்ரண்ட் லென்த் எப்படி பார்க்குறேன்டா, மிடில் செஸ்ட் 37.5 3 டிவைட் பண்ணினா 12.5 வருது. 12.5 மேலே 1.5 தையல் தும்பு விட்டு தான் நாங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு கீழே 1.5 தையல் தும்பு மார்க் பண்ணி கொள்ளணும். பெக்கில் மிடில் செஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்கணும். மிடில் செஸ்ட் வந்து ஈக்கணும் 9.25 ஒரு பாயிண்ட், ஆனால் இங்கே இருக்குது 9.25 இருக்குது, ஒரு பாயிண்ட் தான் குறைவாக சுட்டி, பிரச்சனை இல்லை. இப்படி நீங்கள் அளந்து பார்த்துக்கொள்ளுங்கோ, சரியாகிதா குறையிக்குதா கூடிக்குதான்னு பார்த்துக்கொண்டா லேசி. ஃப்ரண்டில் மிடில் செஸ்ட் மார்க் பண்ண முந்தி பேக் மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அது கூட இருந்தால் இங்கே குறைச்சிக்கொள்ளணும், அங்கே குறையிருந்தால் இங்கே கூட்டிக்கொள்ளணும். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து
செய்யணும். அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து குறவை அது சுட்டி 9.25 ஒரு பாயிண்ட் வர ஒரு பாயிண்ட் கூட்டி 9.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு மிடில் செஸ்ட் அகலம் வந்து 9.25 ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு பாயிண்ட் கூட்டி 9.5. இப்போ வந்து அந்த 9.5 வர நாங்கள் 3/4 இன்ச் கூட்டணும். அதுக்கு வந்து நான் 3/4 இன்ச்சையும் இங்கே நோக்க கூட்டாமல் 1/4 இன்ச் இங்கால் கூட்டிட்டு கூட்டி மார்க் பண்ணிக்கிறேன். இதன் போல் ஸ்ட்ரெயிட் கோடோட கீறிட்டு நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி பெக்கை அந்த ஃப்ரண்டில் கோடு கீறிடும் நேரான லைன் அந்த லைனுக்கு மேலே வைக்கணும். இதை போல் நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி ஒழுங்காக தெளிவாக பார்த்து வைங்கோ. 1/2 இன்ச் தையல் தும்பும் நாங்கள் பெக்கில் வச்சோம், ஆனால் ஃப்ரண்டில் வைக்காமல் பெக்கை அப்படியே தூக்கி வச்சு இதை போல் கீறி எடுத்துக்கொண்டோம். மிடில் செஸ்ட் அகலத்தோட 3/4 இன்ச் கூட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் அங்கால 1/4 இன்ச் கூட்டியாச்சு. இங்கால 3/4 இன்ச் கூட்டிக்கிறேன். அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்ன்னு ஒரு அளவு ஒன்று எடுப்போம். அந்த அளவு எடுக்காமல் நாங்கள் மிடில் செஸ்ட்லேருந்து டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த அளவை மிடில் செஸ்ட் 37.5 10 டிவைட் பண்ணினா 3/3 வருது. அந்த 3/3 மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். 3/3 மார்க் பண்ண கொள்ளே வெளியே நாங்கள் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடுவோம் இல்லையா, அங்கினையும் தான் மார்க் பண்ணணும். அப்புறம் லைனை கீறிட்டு இதை போல் நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி லைனை கீறிட்டு இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ணணும். 2/3 தான் ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ணணும். அங்கால 1/4 ஒரு பாயிண்ட் இங்கால 1/4 ஒரு பாயிண்ட் எடுத்து நான் மார்க் பண்ணிட்டேன். மிடில் செஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட் லென்த் வர காட்டிலும் அளந்து பார்த்தா 3/3 வருது. அந்த 3/3 2 டிவைட் பண்ணி மார்க் பண்ணி எடுக்கணும். இப்போ மார்க் பண்ணினதை புள்ளி கோட்டெல்லாம் நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. இங்கே என்ன பண்ணுறேன்னு நான் செல்லலை, ஏன்னா உங்களுக்கு நல்ல வீடியோவில் காட்டிக்கிறேன். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோக்கும் எங்கின்னு கீந்தி எங்கின்னு அளந்தா எவ்வளோ வருது அதெல்லாம் நான் காட்டிக்கிறேன். அதை சுற்றி இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஹிப் வந்து 3/3, அதை 4 டிவைட் பண்ண 8/4 ஒரு பாயிண்ட், அதோட 3/4 இன்ச் சேர்த்தினா 9 ஒரு பாயிண்ட். இங்கே டாட் விட்டு அளந்தால் 9/1 வரணும். நான் அங்கினேந்து அளந்து 5/3 வந்துச்சு, அதோட 3/4 1 பாயிண்ட் வந்துச்சு, அது ரெண்டையும் சேர்த்துனா 9/1 பாயிண்ட். அப்போனா ஐனே எல்லாம் சரி இங்கே வருது, ஐனோக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மிடில் செஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட் லென்த்து வர காட்டில் அளந்து பார்த்தா 3/3 வருது. அந்த 3/3 மிடில் செஸ்ட் அந்த டாட் நாங்கள் மார்க் பண்ணிடுறோம், 5/4 வர காட்டிலும் எங்கே வருதோ 5/4 மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நான் என்ன வீடியோவில் காட்டினேன் அதை போல் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எங்கே வருதோ 5 மார்க் பண்ணுவோம். இப்போ மார்க் பண்ண போலே தான் இங்காலையும் இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணணும். 3/3 fall in a deep and I can't fight it, I can't fight it, you wreck my mind, I'm losing my sleep and you know that it's all that I need, so don't leave me alone. தையல் தும்புக்காக 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் சேர்த்தி மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்துக்கிட்ட நெக்கிட்ட 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு லைன் ஒன்று கீறிக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்டையும் வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் ஆம் ஹோல் ரவுண்ட் இது போல் வரைஞ்சிருக்கு.
இதை போல் ஆம் ஹோல் கிட்டையும் டாட் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். சைட் டாட் போட்டதுக்கு இது மிடில் செஸ்ட்லேருந்து அரைஞ்சி மேலே தள்ளி மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு லைனிங் கீறிட்டு வீடியோவில் டேப் எப்படி வச்சுக்கணும் அதே போல் வச்சு எங்கினோக்கு ஒன்றே கால் வருதோ ஐநோக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சைட் டாட்டுக்கான அளவு வந்து அரைஞ்சி அரைஞ்சி அங்கால காலஞ்சி இங்கால காலஞ்சி பிரித்து மார்க் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஆம்ஹோல் டாட் கீழே பெரிய டாட் அடுத்து வந்து சைட் டாட் எல்லா டாட்டையும் போட்டு முடித்தாச்சு. எல்லா டாட்டும் போட்டுட்டு இந்த சைடு தையல் தும்பு காலிஞ்சி ஒரு பாயிண்ட் வச்சேன் இல்லையா அதை வந்து க்ரோஸா இதை போட நான் வீடியோவில் காட்டிடுமா. இப்போ இந்த கோடு ஒன்று கீழே எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரெண்டுக்கான டிராஃப்ட் போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லோட்டஸ் குயினை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சூப்பரான வீடியோவை சந்திக்கும் வரை பை பை. So don't leave me.